ஐபிஎல்லுடைய 17வது சீசனில் பார்த்தீங்கன்னா பாண்டியா அவர்களுடைய கேப்டன்சியில் மிகவும் சுமாராக தான் இருந்து வந்திருக்கு. பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தும் விதம், ஃபீல்டர்களை செட் செய்வது போன்ற விஷயங்களில் அவர் சொதப்பலாக தான் செயல்பட்டு வந்திருக்காரு. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா 14 போட்டிகளில் 4 வெற்றிகளை மட்டுமே பெற்றுள்ள மும்பை அணி முதல் அணியாக பிளே ஆஃப் ரேஸில் இருந்து வெளியேறி இது மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பெரிய அதிருப்தியுமே ஏற்படுத்தி வந்திருக்கு. அதாவது மும்பை அணியில் பார்த்தீங்கன்னா முதல் அணியாக பிளே ஆஃப் ரேஸில் இருந்து வெளியேறுவதற்கு ஹர்திக் பாண்டியா அவர்களுடைய மோசமான கேப்டன்சி தான் காரணம் என ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா ஆகியோர் வெளிப்படையாக அணி நிர்வாகத்திற்கு புகார் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல்களுமே வெளிவந்திருக்கு. தாங்கள் கொடுத்திருக்கும் இந்த புகார் மீது அணி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து கேப்டன்சியில் மாற்றம் செய்தால் மட்டுமே அடுத்த சீசனில் மும்பை அணியில் நீடிப்பேன் என ரோஹித் சர்மா உறுதியாக கூறிவிட்டதாகவும், மேலும் பும்ரா, சூரியகுமார் யாதவும் அதே முடிவில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. ரோஹித் சர்மா அவர்களிடம் மார்க் பவுச்சர் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்திருக்காரு. அப்பொழுது ஹர்திக் பாண்டியா அவர்களை கேப்டன் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று பாண்டியா அவர்களுக்கு 15 கோடி கொடுத்தால் எனக்கு அதைவிட கூடுதலாக தொகை கொடுத்தால் மட்டுமே அணியில் நீடிப்பேன் என ரோஹித் சர்மா ஓபனாகவே சொல்லியிருக்காராம். மேலும் ஐபிஎல்லுடைய 18வது சீசனுக்கான மெகாயனத்தில் ரோஹித் சர்மா பங்கேற்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக சொல்லப்பட்டிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அணி இவரை டிரேடிங் மூலமாக முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.